ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் சிட் சாட் வித் சாரா. இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா கேப்சிகம் மட்டன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மட்டன் ஃப்ரைக்கு தேவையானது தனிக்கறி, அது ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதை வேக வச்சு எடுத்துருது. அதுக்கப்புறமேட்டு ஜிஞ்சர் கார்லிக் சாப்பிட, அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், கேப்சிகம் 1/2 லெமன், ஒரு 2 ஆனியன்ஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வேக வச்சு பியூரி மாதிரியும் எடுத்துக்கலாம். அன்றைக்கி சும்மா தான் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு இடையில ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா சாப் பண்ணும், பொடியாக சாப் பண்ணியிருக்கணும். ஜிஞ்சரும் கார்லிக்கு, ஜிஞ்சர் வந்து நல்லா ஒரு 2 ஸ்ட்ரிப்ஸு, அப்புறம் கார்லிக் வந்து ஒரு 5 to 6 கிளவுஸ், அந்த கார்லிக்கு நல்லா சாப் பண்ணி போடுங்க. இது அப்படியே இருந்தால் எனக்கு சாப்பிட பிடிக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ஃபைனலாக அந்த ஃப்ரை ஆகும்போது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. இது நல்லா போட்டு இது நல்லாவே எண்ணெயில் ஃப்ரை ஆகிடணும். இந்த மட்டன் ஃப்ரைக்கு நான் ஏற்கனவே வந்து மட்டனை வந்து நல்லா வேக வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அது ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு நல்லா வேக வெந்ததாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 கேப்சிகம், அன்றைக்கி மட்டன் வந்து எந்த அளவு இருந்ததோ அதே அளவு கேப்சிகம் எடுத்துக்கோங்க. ரொம்ப இருந்தாலும் அது ஓவர் டாமினேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க கேப்சிகம். அதை சும்மா ஒரு ரஃபாக பீஸஸாக கட் பண்ணி அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்ட்ரிப்ஸாக இருக்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி ஷேப்ஸ்லேயும் கட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் போடணும். கொரியாண்டர் லீவ்ஸ் போடுங்க. மீன் லீவ்ஸ் வேணும்னா சும்மா பேருக்கு 2 லீவ்ஸ் போடுங்க. அந்த கொரியாண்டர் லீவ்ஸும் போட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆனியன்ஸ் வந்து நம்ம இப்போ மஞ்சூரியன்லாம் பண்ணும்போது ஆனியன்ஸை 4 பீஸாக கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக போடுவோம்ல, அந்த மாதிரி போடுறதுனாலும் போடலாம். இல்லை இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா அந்த ஆனியன் கேரமலைஸ்ட் ஆகி கடைசியாக அந்த ஃப்ரை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லை மஞ்சூரியன் டைப்பில் எனக்கு வேணும் அப்படின்னா ஆனியனை பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய தோல் தோலாக எடுத்து போடுவோம்ல, அந்த மாதிரியும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே ஓரளவு வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு இடையில இந்த மட்டன் ஃப்ரைக்கு தேவையான ஒரு மசாலா பவுடர், இது என்னென்னா இவ்வளோ மிளகா எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு 2 ஸ்பூன்ஃபுல் ஆஃப் மிளகு எடுத்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா பவுடர் இதெல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மட்டன் வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா பவுடரும் 1 ஸ்பூன் போடும். இதுக்கு மெயினே வந்து அந்த வரமிளகா மிளகு இருக்குல்ல அந்த பவுடர் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அது போக மேற்கொண்டு நீங்கள் சில்லி பவுடரோ இல்லை பெப்பர் பவுடரோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அந்த காரம் பத்தலைன்னா. இப்போ இந்த மட்டனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது அந்த அரைச்சி வச்ச 2 தக்காளி இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லாவே சிம்லேயே வச்சு நல்லா வதங்கணும். எண்ணெயிலலாம் நல்லா வதங்கினா தான் அது ஒரு மாதிரி ஃப்ரைன்றதை விட நல்லா அது ரோஸ்ட் ஆகிடும். அந்த எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகி நல்லா ஓரளவு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இது வந்து ஒரு சும்மா ஒரு மூடி அந்த மூடி அளவு எடுத்துக்கோங்களேன். அந்த சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்ச அந்த வரமிளகா மிளகு பவுடர் இருக்குல்ல அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஓகே. இப்போது அந்த கேப்சிகம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கேப்சிகமோட அந்த ஃப்ளேவர் அப்படி தான் இருக்கும். பட் அதனால் ஒன்றும் இல்லை, ஃபைனலாக அந்த டேஸ்ட்லாம் கசப்பு டேஸ்ட்லாம் வராது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் ஆட் பண்ணி திருப்பியும் கிண்டி விட்டு சிம்லேயே வச்சு மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த மட்டனே பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஃப்ரைன்றதை விட நல்லாவே ரோஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக நல்லாயிருக்கும். வேணும்னா ஃபைனலாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் காரம் வேணும்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.